தமிழ் சினிமா துறையில் வெற்றி அடைந்த நிறைய பிரபலங்கள் தன்னோட வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி தோல்வியடைந்த தமிழ் பிரபலங்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிரபலங்களின் திருமண வாழ்வில் முதல் திருமணத்தில் இருந்து மூன்றாவது திருமணம் வரை சென்றுள்ளார்கள் அந்த வரிசையில் யார் யார் உள்ளார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார் வாணி கணபதி ஒரு டான்சர் அதன் பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பிறகு கமல்ஹாசன் சரிகாவை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்வதற்கு முன்பாகவே சரிகாவுடன் வாழ்ந்து பெற்றெடுத்த இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இவர்களும் பிரிந்தார்கள் மீண்டும் நடிகர் கமல்ஹாசன் கௌதமியுடன் வாழ்ந்து வந்தார் கௌதமியிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் பிள்ளை இருந்தது என்பது தெரிந்த விஷயமே தற்பொழுது இவர்களும் பிரிந்து வாழ்கிறார்கள் அடுத்து பிரபு புனிதாவை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த போதே குஷ்புவுடன் நான்கு வருடங்களாக வாழ்ந்து வந்த இவர் அதன் பிறகு புனிதாவிடமிருந்து பிரிந்த பிறகு குஷ்புவை திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி நான்கே மாதங்களில் இவர்களுடைய திருமண வாழ்க்கை முடிவிற்கு வந்தது அதன் பிறகு நடிகை குஷ்பு இயக்குனரான சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் முதல் மனைவி தங்கமணி தங்கமணிக்கு நோய்வாய்ப்பட்டு இவர் இறந்து போக இரண்டாவதாக நந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு மூன்றாவதாக பி எம் ஜானகி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி என்பவரை திருமணம் செய்து கொண்டு பத்து வருடங்களாக சேர்த்துவார் வந்தார் அதன் பிறகு இருவருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து விவாகரத்து பெற்றனர் பாலிவுட்டில் கோரியோகிராபராக இருந்த கோனி வர்மாவை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் கார்த்திக் தன்னோட நடித்த நடிகை ராகினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்து விட்டனர் அதன் பிறகு நடிகை ராகினியின் தங்கையான ரதியை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் நடிகர் சரக்குமார் முதல் மனைவி ஷாயா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் வரலட்சுமியும் நடிகையாக இருக்கிறார் அதன் பிறகு நடிகர் சரத்குமாரும் சாயாவும் பிரிந்து விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன் பிறகு நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார் ராதிகாவின் முதல் கணவர் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தனை விவாகரத்து செய்த பிறகு லண்டனை சேர்ந்த ரிச்சர்ட் ஆர்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ராதிகா இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அதன் பிறகு நடிகர் சரத்குமாரை காதலித்து ராதிகாவும் சரத்குமாரும் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது ஒரு மகன் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது